ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம் பிள்ளைகள் வந்து தமிழ் தாய்மொழியான தமிழை வந்து மறந்துட்டு படிக்கவே கஷ்டப்படுற நேரத்தில் இந்த பிள்ளை பாருங்கள், இந்த குழந்தை எவ்வளோ அழகாக அந்த தமிழ் உச்சரிக்கிறது, தமிழை பற்றி பேசுறது, ஒவ்வொன்றும் கேட்கும் போது இனிமையாக இருக்குங்க. வாங்க கேட்போம். இயற்கை உழவாக இருக்கட்டும், இயற்கை உணவாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், அதன் சிறப்பே உலக சிறப்பு தான். தமிழர்களாகிய நாம் இந்த உலகத்தில் இருப்பவர்களிடம் அறிவை வழங்க வேண்டியவர்கள். ஆனால் பிறரிடம் கையை ஏந்தி தற்கொலைக்கு தள்ளப்படுகிறவர்கள். இந்தியாவில் தற்கொலைக்கு தள்ளப்பட்ட உழவர்களின் எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டியாகிவிட்டது. அதன் காரணம் என்ன? நம் வழக்கத்தில் இருந்த அந்த உளவியல் ஞானத்தை எல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்த அந்த உளவியல் ஞானத்தை மேற்கொண்டதால் நமது நிலங்கள் மலடாயிருக்கிறது. உழவர்களுக்கு வரவு செலவு கட்டுப்படியாகல, நம்ம மக்கள் நோயிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவல நிலை. நம்முடைய தண்ணீர் எல்லாம் மாசுபட்டாயிச்சு. இதுதான் இன்றைய விவசாயத்தின் அவல நிலை. நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது சும்மா பொழுதுபோக்குக்காக இல்லை அன்பர்களே. தமிழ்நாட்டில் தற்கொலைகளை தொடர விடக்கூடாது. அதற்கு இன்றைய இளைஞர்களும் என் போன்ற சிறுவர்களும் புரட்சி பயணத்திற்கு எழும்ப வேண்டும். நம் பாரம்பரிய நெல்லை கையில் எடுத்துவிட்டால், நம் பாரம்பரிய பயிர் வகைகளை கையில் எடுத்துவிட்டால், நம் பாரம்பரிய ஞானத்தை கையில் எடுத்துவிட்டால் தமிழ்நாட்டில் தற்கொலைகள் தொடராது மனிதா. நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குங்க, உங்களுக்கு? வேளாண்மையானது நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் இயற்கையால் இயற்கையினால் உருவாகும் போது மட்டுமே அது நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாய் மாறுகிறது. விளைவாய் விளைச்சல் வேண்டுமென்றும் அதிக விளைச்சல் வேண்டுமென்றும் பேராசைப்படும் மனித குலம் செயற்கை உரங்களை பயன்படுத்தினால் தானியத்தின் தரம் குறையும், நிலத்தின் வளம் கெடும், அதை உண்பவர்களின் உடல் நலமும் பாதிக்கப்படும். எனவே இயற்கைக்கு திரும்புவோமே. மண்புழு என்பது மண்ணின் நண்பன். அதை செயற்கை உரங்களால் சாகடிக்காதிருப்போம். மரபு விதைகள் நமது உழவு விதைகள், அதை கலப்பான விதைகளால் அழிக்காதிருப்போம். சாகுபடி விதைகள் நம் முன்னோரின் மொழிகள், அதை வீணத்தின் கதைகளால் மறக்காதிருப்போம். இயற்கை உழவன் என்பவன் உலகத்தின் மையம். வறுமையால் அவனை கொல்லாதிருப்போம். இயற்கைக்கு திரும்புவோம், வாழ்க்கை நலம் பெறும். உழவனை விரும்புவோம், மனித குலமே நலம் பெறும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் திருவள்ளுவரின் வாக்கினை கருத்தில் கொண்டு உழவனையும் உழவினையும் மதிப்போம். இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வைரமுத்து ஐயாவுடைய கவிதை உங்களிடம் கூறி என்னுடைய உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். என்ன நண்பத்திலே எல்லாம் பார்த்தீங்களா? யார் யார் மிஸ் பண்ணீங்களோ இந்த வீடியோ பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம். நிஜமாகவே போன தருணம் ரொம்ப நல்லா இருந்தது. நாம் வந்து இவ்வளோ நண்பர்கள் வந்து பார்க்காமலேயே நாங்கள் குழுவில் ஒன்றா இணைஞ்சிருந்தோம். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ருத்ரன் அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நிஜமாகவே இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி தமிழை ஊக்குவிக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நம் தாய்மொழியை மறந்து நம்ம வந்து பிள்ளைகளை வளர்த்துட்ருக்கோம். ஆங்கிலம் ஆங்கிலம்னு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி பசங்களுக்கும் ஊக்குவிக்கணும். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.